நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் நகை கடைக்கு சென்று நகை வாங்கிய போது பில்லில் காட்டப்பட்டுள்ள சேதாரம் பற்றி விசாரித்ததோடு சேதாரத்திற்கு பணம் பிடித்தம் செய்யப்படும் போது அந்த சேதாரத்திற்கான தங்கத்தை திருப்பி தந்ததாக வேண்டும், அது வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமானது என்று உரிமை குரல் எழுப்பினாராம். வாயடைத்து போன கடை நிர்வாகம் வேறு வழி இல்லாமல் சேதார பணத்தை தள்ளுபடி செய்ததாம். இதனை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு பிரபல பேச்சாளர் தனக்கும் சேதாரம் பிடிக்கக்கூடாது என்று முழக்கம் போட்டு அவரும் காரியத்தை சாதித்து கொண்டாராம். நண்பரின் ஆதங்கம் இதுதான். சேதாரம் என்ற பெயரில் நகைக்கடைகளில் பெருங்கொள்ளையடித்த நம்மவர் யாரும் ஏன் கண்டுகொள்வதில்லை என்பதே அவருடைய நியாயமான கேள்வி. 16 கிராமில் ஒருவர் நகை வாங்கினால் ஏறக்குறைய 3 கிராம் சேதாரம் என்று கணக்கிட்டு 9000 ரூபாய் வரையில் பெருங்கொள்ளையடிக்கிறார்கள் நகைக்கடை முதலாளிகள். இன்றைய தங்க விற்பனை விலை 16 கிராமுக்கு 22 கேரட் எனில் 90,000, 24 கேரட் எனில் 98,000 என்றால் கடை முதலாளிக்கு சேதாரம் என்ற பெயரில் 16,000 ரூபாய் தண்டம் அளிக்க வேண்டும், ஏறக்குறைய 16%. எதற்காக இந்த தண்டம்? 16 கிராமுக்கு 3 கிராம் எப்படி சேதாரமாகும்? இதுவரை இதை யாரும் கேள்வி கேட்பதில்லை. அப்படி புத்தியோடு யாரும் தைரியமாக எதுவும் கேட்டுவிடக்கூடாது என்று சொல்லித்தான் அவர்களாக சில 100 ரூபாய்களை பிச்சை போடுகின்றார்கள். அதையும் வாங்கி கொண்டு சில பேர் சென்று விடுகின்றார்கள். எதிர்த்து கேள்வி கேட்க மாட்கின்றார்கள். போனவுடன் குடிக்க ஏதாவது கொடுத்து ஆள்களை கூல் பண்ணி விடுகிறார்கள். இப்போதெல்லாம் சேதாரத்தை சட்டப்பூர்வமாகவே ஆக்கிவிட்டார்கள். அதாவது எந்த பொருளையும் கொடுக்காமலேயே 1000கணக்கில் கொள்ளையடிப்பது சில கடைகளில் மிக குறைந்த சேதாரம் என்ற விளம்பரம் உற்று பார்த்தால் அந்த விளம்பரத்தில் 6% முதல் இருக்கும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் சேதாரம் இல்லாமல் யாரும் நகை வாங்க முடியாதா, விற்பனை செய்ய முடியாதா? பொருளுக்குள்ள உண்மையான விலையை மட்டும்தானே வாங்க வேண்டும்? செய்கூலி கேட்பது நியாயம்தான். 16 கிராமில் நகை செய்ய 3 கிராமா சேதமாகும்? இந்த அக்கிரமத்தை ஏன் அரசாங்கங்கள் கண்டுகொள்வதில்லை? பலசரக்கு கடைக்கு விலைப்பட்டியல் வைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கும் அரசாங்கம் ஏன் நகை கடைகளுக்கு சேதார அளவுக்கு வரம்பு வைக்கவில்லை? எத்தனை ஏழை மக்கள் குருவி சேர்ப்பது போல பணம் சேர்த்து நகை கடைக்கு வருகின்றார்கள், நகை வாங்க செல்கின்றார்கள். அவர்களிடம் வழிப்பறிவு செய்வதை விட மோசமான வேலையெல்லாம் சேதாரம் என்ற பெயரில் திருடுகின்றார்கள் நகைக்கடை ஊழியர்கள். பின்னர் ஏன் நாடு ஏழையாகவே இருக்கின்றது? பணக்கார நாடு பணக்காரனாகவே இருக்கின்றது. ஒரு நகைக்கடை வைத்தவன் ஊரெல்லாம் நகைக்கடை திறக்க மாட்டானா? இதே போல கொள்ளையடித்தால் மில்லிகிராம் தங்கம் கூட சொந்தமில்லாத ஏழைகள் இந்த மண்ணில் கோடிக்கணக்கான ஏழைகளை சுரண்டி தின்னவன் ஒருவன் பணக்காரனாக குழிக்க முடிகிறது. இது போன்ற பகற்கொள்ளைக்காரர்கள் திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்பட வேண்டும். விரைவில் இந்த மண்ணில் இது நிகழ்ந்தாக வேண்டும். அதுவும் உங்களால் தான் முடியும். இந்த செய்தியை அனைவர்களுக்கும் தெரிவியுங்கள். அவர்களுடைய எல்லா தொடர்புகளுக்கும் அனுப்புங்கள், பகிருங்கள். அவர்களும் சரியான கேள்வியினை கேட்டு அடிக்கடி அடிக்கப்படும் கொள்ளையினை தடுக்க கேள்வியினை கேட்க வேண்டும். நகைக்கடைகளில் இது போன்ற செயல் இனிமேல் யாரும் செய்யக்கூடாது. இந்த பதிவு உண்மையிலுமே ஒருத்தர் தன்னோட ஃபேஸ்புக் பதிவில் வந்து போட்டிருக்கிற அவரோட அனுபவத்தில் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இது மாதிரிட்டு வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும். நகைக்கடையில் சேதாரம் அப்படின்றது வந்து நம்ம கூறிய வந்து பொருள் தான் அந்த தங்கம். அப்படி இல்லாட்டி வந்து அந்த பணத்தை வந்து தள்ளுபடி செய்யணும். ஆனால் சேதாரத்துக்குரிய தங்கத்தையும் தராமல் பைசாவையும் எடுத்துக்கிறாங்க ஒரு சில கடைகளில். இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. ஆனால் இதை போய் நம்ம போய் கேள்வி கேட்டோம்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. யார் ராணி, எங்கேருந்துடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய நமக்கு தெரியாமலே நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை வந்து நீங்கள் என்னென்ன இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.